வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவி கனடா செய்திகள். COVID-19 தடுப்பூசியை பாதுகாப்பதற்கான குளிரூட்டிகளை பெறுவதில் தாமதம் ஏற்படக்கூடும் என மருத்துவ விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். கனடா வைட் சயின்டிஃபிக் நிறுவனத்தின் விற்பனை இயக்குனர் மாலி ஸ்டஃபர்ட் கருத்து தெரிவித்ததன்படி, அரசாங்கம் மற்றும் தனியார் துறை வாடிக்கையாளர்கள் சார்பில் ஏற்கனவே தமது நிறுவனம் இக்கொரோனா தடுப்பூசி பாதுகாத்து வைப்பதற்கான விசேட குளிரூட்டிகளுக்கான நூற்றுக்கணக்கான கொள்வனவு வேண்டுகோள்களை ஏற்கனவே விடுத்துள்ளதோடு, கனடா சுகாதார அமைச்சு இத்தடுப்பூசியை அங்கீகரிக்கின்ற பட்சத்தில் மேலும் நூற்றுக்கணக்கான விசேட குளிரூட்டிகள் தேவைப்படும் எனவும் கூறியுள்ளனர். ஃபிரிசர் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு RNA ஊசிகள் -70°C கீழ் பாதுகாத்தல் அவசியம் எனும் நிலையில், உலக நாடுகள் அனைத்தும் விசேட குளிரூட்டிகளை பெறுவதில் ஆர்வம் காட்டியுள்ளமையினாலும், அதிகரித்து வரும் தேவைப்பாட்டினாலும் இவ்விசேட குளிரூட்டிகளை தயாரிப்பு செய்யும் நிறுவனமான ஸ்டஃபோர்ட் இக்குளிரூட்டிகள் விநியோகிக்கப்படுவதில் தாமதம் ஏற்படும் என கூறியுள்ளது. கொரோனா நிவாரணத் தொகையிலிருந்து 11 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை திருடியிருப்பதாக ஒன்டோரியோவில் வாழும் குடும்பம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டொரண்டோவைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் இரு மகன்கள் உள்ளிட்ட குடும்பம் ஒன்டோரியோ அரசாங்கத்தின் கணினி நிறுவனத்து துறையில் பணியாற்றி வந்த வேளையில், தற்சமயம் கொரோனா நிவாரணத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் 11 மில்லியன் டாலர்களுக்கு மேலாக மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக ஒன்டோரியோ அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஒன்டோரியோ உச்சநீதிமன்றத்தின் அறிக்கைப்படி, சஞ்சய் மதன், ஷாலினி மதன் தம்பதியினரும் அவர்களது இரு மகன்களான சின்மயா மதன், உஜ்ஜாவல் மதன் என்பவர்களே இப்பாரிய பண மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். ஒன்டோரியோவில் உள்ளிருந்து உணவருந்துதல் தடை செய்யப்பட்டுள்ள பிரதேசங்களில் இயங்கி வரும் உணவகங்களிடமிருந்து மூன்றாம் தரப்பு உணவு விநியோக செயலிகள் நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளும் கட்டணங்களின் அளவு வீதத்தை குறைப்பதற்கான புதிய சட்டத்தை வெளியிட உள்ளது அரசு. இதன் மூலம் விநியோக கட்டணங்களில் 15% குறைப்பும், மொத்த அறவீடாக 20% கட்டணமும் எதிர்பார்க்கப்படலாம் என அரசு தரப்பு அறிவித்துள்ளது. இக்கொரோனா தொற்று காலத்தில் உள்ளிருந்து உணவருந்துதல் தடை செய்யப்பட்டிருந்ததால் உணவகங்கள் கணிசமான நட்டத்தை சந்தித்திருந்த வேளைகளில், இதுவரை இடைநிலை உணவு விநியோக நிறுவனங்கள் 30% வரையில் கட்டணங்கள் அறவிட்டு லாபமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ மாவட்ட பாடசாலைகள் சபை அண்மையில் பாடசாலை செல்லும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல் கடிதத்தில், எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை மிகவும் குறைவடைய உள்ளதாலும், இது கொரோனா தொற்றை அதிகரிப்பதற்கு ஏதுவான காரணியாக அமையலாம் என்பதாலும், இனிவரும் நாட்களில் வகுப்பறை ஜன்னல்கள் அடிக்கடி திறந்துவிட்டு காற்றோட்டம் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. வகுப்பறையில் வெப்பமேற்றும் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கின்ற போதிலும், அடிக்கடி ஜன்னல்கள் திறந்துவிட வேண்டிய தேவை இருப்பதனால், மாணவர்களை குளிர் தாங்கும்படியான 2 அடுக்கு ஆடைகளுடன் முன்னேற்பாடுகளுடனும் பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு டொரண்டோ மாணவர்களது பெற்றோர்களுக்கு வேண்டுதல் விடுக்கப்பட்டுள்ளது. சிவப்பு கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் காணப்படும் பாடசாலைகளுக்கு 13.6 மில்லியன் டாலர்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளது ஃபோர்டு அரசு. ஒன்டோரியா கல்வி நிறுவன மற்றும் பிரதம மந்திரி டாக் ஃபோர்டின் அறிக்கையின்படி, சிவப்பு கட்டுப்பாட்டு வளையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் தற்காலத்தில் இணையம் ஊடாக வகுப்பறைகள் மற்றும் கருத்தரங்குகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்ற வேளையில், இதன் மூலம் மாணவர்கள் தடையின்றி கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக பாடசாலைகளுக்கு 13 மில்லியன் டாலர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தற்போது இந்நிதியானது ஹெல்டன், ஹாமில்டன், வாட்டர்லூ, டொர்ஹான் பகுதி பாடசாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. CERB உதவித்தொகையை பெற்றுக்கொண்ட மக்கள் அதற்கான வரிப்பணத்தை செலுத்த தயாராக வேண்டுமென வரி ஏய்ப்பு நிபுணர்கள் வலியுறுத்தி உள்ளனர். கொரோனா காலத்தில் வாரத்திற்கு $500 காசோலை உதவித்தொகையை பெற்று பயனடைந்த மக்கள் வருடாந்த வரி செலுத்துவதற்காக கணக்கெடுக்கப்படும் தொகையில் அவ்வுதவித்தொகையையும் சேர்க்கப்பட்டே கணக்கிடப்படும் என அறிவுறுத்தி உள்ளனர்.
வாரத்திற்கு $500 வீதம் 28 வாரத்திற்கும் மொத்தமாக $14,000 காணப்படுகின்ற போது, வரி செலுத்துவதற்கான நாளுக்கு முன் வரை உழைக்கக்கூடிய தொகையாக ₹13,229 காணப்படுகின்றது. இதன்படி சிஇஆர்பி தொகை மாத்திரம் பெறப்பட்டு வேறெந்த ஆதாயமும் ஈட்டப்பட்டிருக்காத விடத்து மிகச்சிறிய தொகையே வரிப்பணமாக செலுத்த வேண்டியிருக்கும் என கூறியுள்ளனர். அதற்கு மேலதிகமாக ஆதாயங்கள் பெறப்பட்டிருப்பின் அதற்கான வரியும் சேர்த்தே செலுத்தப்பட வேண்டியிருக்கும் எனவும் மக்களை தயாராக இருக்குமாறும் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.